வணக்கம், ஆர்கே டெல்லிபாக பேசுகிறேன். இப்போ ஜூன் மாத பழங்களை நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து கடந்த 3 மாதமாக பழம் சொல்ல வர சொல்ல 1ஆம் வீடுனா 2ஆம் வீடுனா 3ஆம் வீடுன்றது உங்களுக்கு எல்லாருமே சொன்னேன். அது நிறைய பேர் புரியுதுன்னு சொன்னாங்க. இந்த தடவை வந்து கூடுதலாக வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதியினுடைய குணங்களையும் சொல்ல போகிறேன். இந்த குணங்கள் வந்து அந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கோ அந்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல பழங்கள் நிச்சயமாக நிறைய நடக்கும். அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் சொல்லக்கூடிய நல்ல பழங்களுடைய பழங்கள் கொஞ்சம் குறையன்றது தான் உண்மை. அதுலேயே சில பேர் வந்து ராசி பழம் தெரியுது, தெரிய லக்ன பழம் தெரிலன்றாங்க. அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னம்னா அதை பார்க்கணும். நீங்கள் வேறு ஒரு லக்னமாக இருந்ததுன்னா அதுக்குண்டான ராசியினுடைய பலனையும் நீங்கள் பார்க்கணுன்றது இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு ஜூன் மாத பழங்கள் எப்படின்றதை பார்ப்போம். முதல்ல மாணவ மாணவியருக்கு கல்வி என்னன்றதை பார்ப்போம். கல்வியை குறிக்கக்கூடிய இடம் வந்து 2, 4 புதன் குரு. மொத்தத்தில் ஆராய்ச்சி பண்ணதில் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கூடுதல் நல்லாவே படிக்கிறவங்க இன்னும் கூடுதலாக படிப்பாங்க. சுமாராக படிக்கிற பசங்க கூட நல்லா படிப்பாங்க. கிரக நிலைகள் ரொம்ப தெள்ள தெளிவாக உத்தரவாதம் தருது. அடுத்தது தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு வந்து திருமணத்துக்கு காத்திருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் எப்படின்றதை பார்ப்போம். ஏழுக்கூடிய புதன் வந்து ஆரம்பத்தில் 6 இருந்தாலும் பிறகு 7 வந்துட்டு தன்னுடைய குருவினுடைய பார்வையை வாங்குறதுனால திருமண முயற்சி ரொம்ப 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 இனிமையாகவும் எளிதாகவும் நடைபெறுன்றது கிரக நிலையில் உத்தரவாதம் தருது. இப்பொழுது வந்து தனுசு ராசிக்கு உண்டான பழங்களை 2, 3, 4, 12 வீட்டுக்கும் பார்ப்போம். முதல்ல தனுசு ராசிக்கு உண்டான பழங்களை பார்ப்போம். தனுசு ராசிக்கு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியான வந்து குரு பகவான். நீங்கள் தனுசு ராசிக்கு உண்டான சிறப்பு என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் குருவாக வர்றதுனால நீங்கள் அறிவாற்றல் நிரம்பவர், பக்தி நிரம்பியவர், விட்டு கொடுக்கின்ற தன்மை உள்ளவர், யாருக்கும் தலை வணங்காமல் வாழக்கூடிய அமைப்பை பெற்றவர்ன்றது தான் உங்களுடைய சிறப்பு. இப்போ உங்களுடைய ராசிநாதன் 11 இருக்கின்றார். முதல்ல ராசிநாதன் பலன் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ராசிநாதன் லக்னநாதனுடைய சிறப்பு பலன் என்ன என்றால், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய உருவம், கௌரவம், ஆண்டவனுடைய அருள், உங்கள் செயல்பாடு, உங்கள் சிந்தனை, உங்களுடைய எல்லா விதமான வெற்றிக்கும் மூலதனமே உங்கள் ராசிநாதன். அவர் 11 உள்ளதனால் ராசி 1ஆம் வீட்டினுடைய பலன் எந்த விதத்திலையும் மைனஸ் எதுவுமே கிடையாது. சீரும் சிறப்புமாக உள்ளது என்பதனால் 1ஆம் வீட்டு பலன் பற்றி எந்த விதமான கவலை இல்லை. எல்லா விதமான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்தது 2 கோடிய பலன்களை பார்ப்போம். 2 கோடிய சனி பகவான், அவரே 3 அதிபதி. அவர் உங்கள் ராசியிலே இருந்து இருக்கின்றார். 2ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருவதனுடைய சிறப்பு என்னவென்றால், மற்றவர்களுக்காக நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள், சேவை மனப்பான்மை இருக்கும், நிதானமாக செயல்படுவீர்கள், நிதானமாக யோசித்து நிதானமாக பேசக்கூடிய அமைப்பு தான் 2ல சனி பகவான் உங்களுக்கு அமைந்ததுடைய சிறப்பு. 2 கோடியவர் என்ன, முதல்ல 2ஆம் வீட்டு பலன் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். 2ஆம் வீட்டு பலன் என்பது தன வருமானம், குடும்பஸ்தானம், பொருளாதார உயர்வு, கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, மதிப்பு, மரியாதை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், தெய்வத்தினுடைய அருள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய படிப்பு, எல்லா விதமான விஷயமும் 2ஐ குறிக்கிறது. 2 கோடியவர் 12ல இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் 2ஆம் வீட்டிலே கேது பகவான் இருப்பதனாலும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயம் அங்கு உச்சம் பெற்று இருப்பதனாலும் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கவலை இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், தனவரமானம் பெருகும், உங்களுக்கு இதனுடைய நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பது தெளிவாக காட்டுகிறது கிரக அமைப்பு. அடுத்தது தனுசுக்கு 3 கோடிய பலன்களை பார்ப்போம். 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அதனுடைய சிறப்பு என்னவென்றால், உங்களுக்கு இளையவர்கள், பிறருக்காக உழைப்பார்கள், நல்ல உழைப்பாளி, நிதானமானவர்கள், நல்ல முன்னேற்றத்துக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை அவர்களுக்கு அமையும் என்பது சிறப்பு. 3ஆம் வீட்டு பலன் என்பதை இப்பொழுது பார்ப்போம். 3ஆம் வீடு என்பது உங்களுடைய இளைய சகோதரம், உங்கள் வீரம், உங்கள் தீரம், சங்கீத ஞானம், உங்களுடைய உடல் வலிமை, நண்பர்களுடைய ஆதரவு, பயணங்கள் என்று எல்லா விதமான இடத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 3ஆம் இடம். 3ஆம் வீட்டு அதிபதியே 3ஐ பார்ப்பதினாலும், கூடுதலாக உங்கள் ராசிநாதன் குருவினுடைய பார்வையினாலும் எல்லா வகையிலும் 3ஆம் இடத்து பலன் சீரும் சிறப்புமாக இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது தெளிவாக காட்டுகிறது. இப்போது தனுசுக்கு 4க்குண்டான பலன்களை பார்ப்போம். 4 குறைவரை குரு பகவான் ஆகின்றார். அவர் 11ல் இருக்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானுடைய சிறப்பு என்னவென்றால், நீங்கள் உங்கள் வீடோ உங்கள் இல்லது அலுவலகமோ அதை கோவில் போல் வைத்திருப்பீர்கள். உங்கள் தாயார் சிறந்த பக்திமானாக இருப்பார், ஞானவாகனாக இருப்பார். அவர் படித்தாரோ படிக்கவில்லையோ அவருக்கு அறிவும் உலக ஞானமும் கைவர பெற்றிருப்பார்கள் என்பது உண்மை. 4ஆம் வீட்டினுடைய பலன் என்பதை பார்ப்போம். 4ஆம் வீடு என்பது உங்களுடைய உருவம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்கள் தாயார், உங்களுடைய கல்வி, சொத்து வாங்குவது, விற்பது, வண்டி, வாகனம், இன்ப சுற்றுலா, எல்லா விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த நான்கு கூடியவர் மிக மிக வலிமையாக இருப்பதினால் 4ஐ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கவலை இல்லை. இந்த மாதத்தில் 4ஆம் வீட்டு பலன் மிக மிக நல்லபடியாக நடக்கும் என்பது தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகிறது. இப்போது தனுசுக்கு
ஐந்தாம் எட்டு அதிபதியின் பலனை பார்ப்போம். ஐந்து கோடிவரும் 12 கோடி வரும் செவ்வாய். ஐந்தாம் எட்டு அதிபதி செவ்வாய் அமைந்ததனுடைய சிறப்பு என்னவென்றால், உங்கள் சிந்தனையில் ஒரு புரட்சி இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வந்து வீரமாகவும் தீரமாகவும் இருப்பார்கள், துணிவோடு இருப்பார்கள். உங்களுடைய சிந்தனையில் வந்து புது புதுமான விஷயங்களை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அது வந்து புரட்சிகரமாகவும் இருக்கும் என்பதுதான் செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அமைந்ததனுடைய சிறப்பு. இப்போ ஐந்தாம் வீட்டு பலன் என்ன என்பதை பார்ப்போம். ஐந்தாம் வீடு என்பது உங்களுடைய புத்திஸ்தானம், உங்களுடைய அறிவுஸ்தானம், உங்கள் பிள்ளைகள் ஸ்தானம், தெய்வ அனுகிரகம், தெய்வத்தினுடைய கடாட்சம், மகானுடைய ஆசீர்வாதம், ஆன்மீக சுற்றுலா, தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்வது, புனித நீராடுவது, எல்லா வகையான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஐந்து. அந்த ஐந்து கூடிய செவ்வாயே நாலாம் பார்வையாக ரெண்டிலே உச்சம் பெற்று நாலாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினாலும், அதை உங்கள் ராசிநாதனும் பார்ப்பதினாலும், என்னதான் ராகுக்கு சம்பந்தம் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு பலன் முழுமையாக நிறைவேறும். இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்கள் மனம் சந்தோஷமாகக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. அடுத்தது தனுசுக்கு ஆறாம் வீட்டை பார்ப்போம். ஆறு கூடியவர் சுக்கரன், அவரே வந்து 11 அதிபதி. ஆறாம் இடத்தின் அதிபதி சுக்கரனை பெற்றதனுடைய என்ன என்றால், பெண்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவு இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக நிற்க வேண்டும் என்பது தான் உண்மை. அவரிடத்தில் அளவோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆறாம் இடத்தினுடைய சிறப்பு. இப்போது ஆறாம் இட்டு பலன் என்ன என்பதை பார்ப்போம். ஆறாம் இடம் என்பது போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, உடல் நலிவு, கடன் வாங்குவது, அசிங்கப்படுவது, எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டை குறிக்கக்கூடிய இடம் ஆறு. அவர் ஆரம்பத்திலே 7 இருந்து பிறகு அவர் 8 மறைந்து விடுகின்றார் சுக்கர பகவான். அதனால் ஆறாம் இடத்து பலன் கெட்டுவிட்டதால் 6 கூடிய பலன் உங்களுக்கு எதுவும் செய்யாது, எந்தவித கேடுகெடுத்துக்கும் இடம் இல்லை என்பது தெள்ள தெளிவான உண்மை. அடுத்ததாக தனுசுக்கு 7 இட்டை பார்ப்போம். 7-10 உடையவர் புதன். 7 இட்டை புதனாக பெற்றவதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரக்கூடிய துணை என்பது சிறந்த படிப்பாளி, சிறந்த அறிவாளி, சுறுசுறுப்பாளி, புது புது விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். மிக மிக அதாவது வந்து படிக்கவே இல்லைனா கூட அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுன்றது தான் அந்த 7 இட்டு அதிபதி புதன் என்றது மிக மிக சிறப்பு. சில பேர் மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லைன்ற அளவுக்கு அறிவாளியாகவும் இருப்பாங்க. அது உங்கள் சொந்த ஜாதகத்தை புதன் பெற்று இருக்கின்ற வலிமையை பொறுத்த விஷயம். முதல்ல 7 இடம் என்ன என்பதை பார்ப்போம். 7 என்பது கணவன் மனைவி, குடும்ப ஒற்றுமை, நண்பர்கள் ஸ்தானம், நண்பரோடு சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்ணுவது, பயணங்கள் செல்வது, இன்ப சுற்றுலா செல்வது, புதிய வியாபாரங்கள் அமைப்பது, பயணங்கள், அரசாங்கத்தினுடைய ஆதரவு என்று பல வகையான விஷயங்கள் இருக்கின்றது. அந்த 7 இட்டு அதிபதி மாத ஆரம்பத்திலே 6 இருந்தாலும் பிறகு அவர் 7 வந்துவிடுவார். மாத கடைசியில் 8 வருவார். குரு பகவான் பார்வை வாங்குவதாலும் சனி பகவான் பார்வை வாங்குவதனாலும் எந்த விதமான கேடுகெடுதிக்கும் இடமில்லை. குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். நண்பருடைய ஒற்று மேலவங்கும் சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் அமையும் என்பது தெளிவாக காட்டுகிறது. இப்போது 8 இடத்து பலன்களை பார்ப்போம். 8 இடம் என்பது சந்திரன். சந்திரனை நீங்கள் வந்து 8 இடம் பார்த்ததுனால என்ன பலன் சொன்னால், தாயாருடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். 1000 8 கூட சந்திரனை வந்ததுனால எல்லா வசதிகளும் எல்லாமே இருந்தாலும் உங்கள் மனசு மட்டும் ஏதோ ஒன்று நிம்மதி இல்லாத எப்பவுமே தவிச்சிட்ருக்கோம். அதுதான் அதனுடைய பலன். இப்போ 8 இடம் என்ன என்பதை பார்ப்போம். 8 இடம் வந்து ஏமாற்றம், இழப்பு, அவப்பெயர், நீங்கள் பண்ணுகின்ற முயற்சிக்கு பலன் கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை, சண்டை, சச்சரவு, வம்பு வழக்கின்ற எல்லா விதமான சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த 8. அந்த 8 கூட 4 கிரகன்றதுனால அதை பற்றி கவலை இல்லை. 8 ராகுகேதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிவா பகவான் பார்க்கறதுனால 8 இடத்து பலனெல்லாம் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காதுன்றது தெளிவான உண்மை, தெளிவாக தெரியுது. இப்போ தனுசுக்கு 9 கூடிய பலன்களை பார்ப்போம். 9 கூடிய சூரிய பகவான். நீங்கள் 9 மீட்டர் சூரிய பகவானை வந்ததுனுடைய பலன் என்னென்னா, உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு நிச்சயமாக என்றைக்கும் கிடைக்கும். உங்கள் தந்தை வந்து ஒரு பெரிய விஐபியாக இருப்பார், சுயகோரமான மனிதனாக இருப்பார், ஒரு நேர்மையான மனிதனாக இருப்பார்ன்றது தான் உண்மை. இப்போ 9 என்றது என்னன்றதை பார்ப்போம். 9 என்பது தந்தை, தந்தையினுடைய வர்க்கம், தந்தையினுடைய உறவினர்கள், தெய்வ அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அருள், ஆன்மீகம், மகான்களுடைய ஆசீர்வாதம், புனித நீராடுதல், எல்லா விதமான அதிர்ஷ்டத்தை தேர்க்கூடியது, எதிர்பாராத தனப்பிராப்தி, அரசாங்கத்தினுடைய ஆதரவு என்று எல்லா வகையை குறிக்கக்கூடியது தான் 9. அந்த 9 கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே 6 இருந்தாலும் தர்ம கர்மா யோகத்துடன் இருப்பதும், பிறகு அவர் 7 சென்று குரு பகவான் பார்வையின் வாங்குவதனால் 9 இட்டு பலன் எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பது தெளிவான உண்மை. ஆனால் 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவானை இந்த சனி பகவான் பார்ப்பதினால் தந்தைக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடோ ஏதோ ஒன்று உருவாகும். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மற்றபடி 9 இட்டு பலன் எல்லா வகையிலும் மேன்மையாக இருப்பது என்பது தான் ஆராய்ச்சியினுடைய பலன். இப்போது தனுசுக்கு 10 இட்டு பலன்களை பார்ப்போம். 10 கூடியவர் 7 கூடியவரும் புதனே, 10 கூடியவரும் புதனே. 10 இட்டு அதிபதி புதனாக வருவதனுடைய சிறப்பு என்னவென்றால், உங்களுடைய வியாபாரத்தும் சரி, நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, பணிபுரிந்தாலும் சரி, உங்களுடைய அறிவாற்றல் மிக மிக
பழிச்சிடும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எல்லாம் அந்த கமிஷன் சம்பந்தப்பட்டது, பண வரும், உங்களுடைய சிந்தனை எல்லாம் பணத்தின் மேலே இருக்கும். கணக்கு போடாமல் நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீர்கள். அதுதான் பத்துக்குடியவர் புதன் என்ற கணக்கு. ஆனால் உங்களுடைய தொழிலில் சிறிய புதிய புதிய விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றுதான் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி புதனாக வந்து வரக்கூடியதனால் அது சிறப்பு. பத்தாம் வீட்டு பலன் என்ன என்பதையும் பார்ப்போம், பத்துக்குடியவர் நிலைமையும் பார்ப்போம். பத்தாம் வீடு என்பது அவரவர் செய்கின்ற தொழில், அது பணிபுரிவர்களோ வேலையோ மிகப்பெரிய தொழிலதிபர்களோ அவரவர் சார்ந்திருக்கின்ற துறை. அதனால் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்ப்போம். பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து, இந்த அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பத்தாம் இடத்துல தான் பலன். சொத்து வாங்குவது, விற்பது, பயணங்கள் செல்வது, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, பெரிய பெரிய பதவி எல்லாமே இந்த பத்து தான். பதவி ஒட்டு மொத்தமாக நீங்கள் விஏபி என்ற அந்தஸ்தை அடையக்கூடியது இந்த பத்தாம் வீட்டு பலன் தான். அந்த பத்துக்குடைய புதன் ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகு ஏழிலும் மாத கடைசியிலும் எட்டிலே வருகின்றார். கூட்டி கழித்து பார்த்தால் பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரவர் சார்ந்திருக்கின்ற தொழிலில் சாதனை படைக்கலாம். மிக மிக அற்புதமாக உள்ளது என்று தான் கிரகங்கள் சொல்லுகிறது. இப்பொழுது தனுசுக்கு பதினாறாம் வீட்டு பலன்களை பார்ப்போம். பதினொன்று கூடையவர் சுக்கரன். பதினொன்றை நீங்கள் சுக்கரன் பெற்றதனுடைய விளைவு என்ன என்றால், எதிலையுமே நீங்கள் ஒரு கலா ரசிகர், எதிலையுமே நீங்கள் வந்து ஒரு நேர்த்தியாக இருக்க விரும்புவீர்கள். உங்களுக்கு முன்னாலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வசதியாக இருப்பார்கள், நல்ல ஆடம்பரமாக இருப்பார்கள் என்பதுதான் பலன். நீங்களும் வந்து எதையுமே வந்து ஒரு லாபகரமான சிந்தனையிலையும், புதுசு புதுசாக நீங்கள் ஒரு கார் வாங்கினா கூட அதில் தான் ரொம்ப விலை உயர்ந்தது, இது ரொம்ப நாகரிகமாக இருக்குது, உடை இட எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கலை நாணயத்தோட அழகோடு இருக்கணும் தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதுதான் பதினோராம் வீட்டு அதிபதியினுடைய பதினோராம் வீட்டுக்கு வந்து சுக்கரன் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்ததுனுடைய பலன். இப்போ பதினோராம் வீடு எதை எதை குறிக்கின்றது சொல்வோம். பதினோராம் வீடு என்பது மூத்த சகோதரனை குறிக்கும், வெற்றியை குறிக்கும், சகல விதமான லாபத்தையும் குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், மனைவியாலையும் பிள்ளைகளாலேயும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் குறிக்கும். அதாவது கோர்ட்டில் கட்டில் என்ன கேஸ் நடச்சிட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு. எல்லாம் மொத்தத்தில் எல்லா விதமான வெற்றியும் லாபத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று. அந்த பதினொன்று கூடிய சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் ஏழு இருக்கார், பிறகு அவர் எட்டுக்கு வரார். ஏழு இருந்தாலும் சரி, எட்டில் வந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லா வகையிலையும் உங்களுக்கு லாபம் தான் இருக்கும், ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இருக்கும். ஆனால் மூத்த சகோதர இடத்துல கட்டாயம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அவங்களால வீண் விரயமோ இல்லை வீண் விரோதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், எட்டில் மறையிறதுனால ராகுகேது சம்பந்தமும், செவ்வாய் என்ன தான் அஞ்சு குடையராக இருந்தாலும் அவர் ராகுகேது சம்மந்தப்பட்டு அவர் விரையாதிபதி பார்க்கறதுனால அவரிடத்துல ஒரு விரிசல் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் பதினோராம் வீட்டு இடம் கிட்டத்தட்ட எல்லா வகையிலையும் உங்களுக்கு லாபத்தை தருன்றது கிரக நிலைகள் கிளீனாக தெரிவிக்குது. கடைசியாக தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு பலன்களை பார்ப்போம். பன்னெண்டுக்குடையவர் செவ்வாய். பன்னெண்டுக்குடையவரே செவ்வாய்ன்றதுனால அதனுடைய பலன் எந்த விரயமாக இருந்தாலும் உங்களுக்கு சுப விரயமே ஆகும். அது சாதாரணமாக நீங்கள் வந்து மற்றவங்க வீண் விரயம் பண்ணுவாங்க, நீங்கள் வீண் விரயம் பண்ண மாட்டீங்க. அதுவும் நீங்கள் பூமியால் உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கின்றது தான் தெளிவான உண்மை. அந்த பன்னெண்டுக்குடையவர் வந்து பன்னெண்டாம் இடம் என்னன்றதை முதல்ல பார்ப்போம். பன்னெண்டு என்பது அயன சயனபாகம், வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது, ஆன்மீக சுற்றுலா செல்வது, நிம்மதியாக தூங்குவது, அதாவது மன நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டு. அந்த பன்னெண்டுக்குடையவரே உச்சம் பெற்று இருப்பதனால பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்றது தெளிவாக காட்டுது. ஆக ஜூன் மாத பலன்களில் ஒட்டுமொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது தனுசு ராசிக்கு எல்லா வகையிலையும் ஒரு யோகமான பலனாக தான் இருக்குன்றது தெளிவாக காட்டுது. இந்த மாதத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தீங்கன்னா ஒரு வெற்றி மாதம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் நான் பேசக்கூடிய பலனும் உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணும்னா நீங்கள் மறக்காமல் ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.